ஃப்ரெண்ட்ஸ், என்னால் நம்பவே முடியல. ஒரு வாரத்தில் 100,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. அதனால் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களே. அதனால் என் டாஸ்கா லேடன் சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அப் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் கூட பண்ணிடுங்க. இப்போ வாங்க கதைகளை போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் லேடன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான் பார்க்க போகிறோம். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முல்லா கதை. ஏன்னா முல்லா கதை தான். முல்லா செய்த மாயம் கதை பேர். முல்லா ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சோடனே வெள்ளம் விளக்கிட்டு வந்தாராம். வந்துட்டு ஒரு ஏழையானவன் வந்து இதுமாதிரி டெய்லியும் வருவானாம், காதுக்க போனோம். அவர் செய்யவே மாட்டாராம். ஒரு நாள் அவன் போகிற இடத்துலாம் போயிட்டு ஏன் ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டோன்னே, இது மாதிரி எனக்கு நான் டெய்லி வரேன், நீங்கள் எதுவுமே தர மாட்டீங்கயா அப்படின்னு சொல்லுவானாம். சரி நான் அரசர்கிட்ட கேட்குறேன் அப்படின்பானா அப்படின்னு பாரா முல்லா. சரின்ட்டு அரசர்கிட்டலாம் போயிட்டு அவங்க அரசர் பக்கத்தில் அரசருங்கிட்டு தோட்டம் இருக்குமா, அதில் எல்லோரும் நடந்துட்டு இருப்பாங்களா ரெண்டு பேரும். அப்போ முல்லா சொல்லுவாராம், காசுக்காக இந்த மக்கள் என்ன வேணால் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாராம். சரின்ட்டு அவர் அது அந்த காதலே கேட்கலையா அரசர் அதை அவர் சொல்கிறத. சரின்ட்டு அவர் போட்டது, அவர் பேசிகிட்டு இருந்தது ஒரு குளிர்காலம். குளிர்காலம் செம்ம குளிர், குளிர் மலை மரத்து தான். சரின்ட்டு அவரும் போயிட்டு அவர் தோட்டம் எடுத்துக்கிட்ட ஒரு குளம் இருந்துச்சு. குளத்தில் அவர் தண்ணி தொட்டோன்னு மரத்து போச்சான் கையெல்லாம். அப்படியே ஹோ அப்படின்னு எடுத்தாராம். முல்லா கிட்ட இப்படி சொன்னாராம், முல்லா நீங்கள் இப்போ காசுக்காங்க மக்கள் என்ன வேணால் செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்கள, இந்த இந்த குளத்தில் நைட்டு ஃபூராக இருக்கணும், அவங்களுக்கு 1,000 பொற்காசு தரேன் அப்படின்னு சொல்லுவாராம். சரின்ட்டு நான் ஒருத்தரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு முல்லா சொல்லுவாராம். சரின்ட்டு போயிட்டு அந்த ஏழைக்கிட்ட இப்படி சொல்லுவானாம், நீ நைட்டு ஃபுல்லாக அதில் இருந்தீன்னா உனக்கு ராஜா 1,000 பொற்காசு தரேன் அப்படின்னு இருக்காரு. ரொம்ப நேரம் அந்த இலை யோசித்தானா, யோசிச்சுட்டே இருந்தானா, ரொம்ப நேரம் ஆச்சா, சரி சொல்லு அப்படின்னு சொல்லுவானா. சரி அப்படின்றானா, அதுக்கும் ஒத்துக்குவானா. ஒத்துட்டு நாளைக்கு இன்னைக்கு நைட்டு நைட் ஆயிடுச்சு, நைட்டு போயிட்டு இது மாதிரி நீ நில்லு அப்படின்னு நிற்க வச்சுட்டாங்களா. ஏய் நிற்கிறதுக்கு முன்னாடி இப்போ யோசிச்சுக்கோ, இது இருந்தால் தான் நீ நைட்டு ஃபுல்லாக நின்றால் தான் உனக்கு 1,000 பொற்காசு அப்படின்னு சொல்லுவாராம். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்குவானா குளத்தில். குளத்தில் இறங்கிட்டு மறுநாள் காலை அவன் எந்திரிச்சு குளத்துக்குள்ளேருந்து வருவானான். அவன் அந்த ஏழை வருவானான். வந்துட்டு அரசர் கேட்பாராம், எப்படி நீ இதை நைட்டு ஃபுல்லாக இருந்த அப்படின்னு கேட்பாராம். நான் அந்த ஏழை சொல்லுவானா, நான் வந்து உங்கள் அரசபையில் எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு ஒளியை வெளிச்சத்தை பார்த்துட்டு இருந்தேன், குளிரே தெரியல அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அந்த அரசர் சொல்லுவானா, அப்போனா உனக்கு வெதுவெப்பாக தான் இருந்திருக்கு, உனக்கு குளிர்ச்சியே தெரியல, உனக்கெல்லாம் காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஓடி விடு அப்படின்றான். சரின்ட்டு அவனும் மூஞ்சி சிரிப்பியே சோகமாக போயிடானான். போயிட்டு முல்லா கிட்ட இது மாதிரி, என்ன நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இருந்தால் 1,000 பொற்காசு தரேன் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன இது மாதிரி விளக்கு வெளிச்சத்தை பார்த்தேன், அவர் என்ன உனக்கு ஒன்றும் கிடையாது ஓடி விடு அப்படின்ட்டாரு. என்ன பண்ணுறது, அப்போ வரான் அந்த ஏழைக்கிட்ட, நீ கவலைப்படாத, உனக்கு 1,000 பொற்காசு நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு பாரான். சரின்ட்டு அரசபைக்கு போவாங்கண்ணா. அரசபைக்கு போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் முல்லா அரசபைக்கே போகமாட்டான். போகாமல் அந்த ஏரிக்கிட்ட இங்கிட்ட ஒரு குச்சி இங்கிட்ட ஒரு குச்சி கரையில் குச்சி ஊனிடுவாராம். அதுக்கப்புறம் மேலே ஒரு கம்பத்தை போட்டுருவாராம். போட்டுட்டு அதில் ஒரு பானையை கட்டுவாராம் கரையிலே. பானையை கட்டிட்டு பானையை ரொம்ப தூரத்தில் கட்டிடுவாராம். கட்டிட்டு கீழே நெருப்பம் முட்டுவாராம் அந்த பானைக்கு நேராக. அதை அவன் அறையில் இருந்த பார்த்த அரசர் வெளியே வந்து, முல்லா உங்களுக்கு என்ன பைத்தியமா, அவ்வளோ தூரத்தில் இருக்க பானையில் இருக்க தண்ணி எப்படி இங்கேருந்து எரியிற விளக்கு இங்கேருந்து எரியல நெருப்பில் எப்படி சூடேறும் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அரசபையில் எரிஞ்ச
விளக்கு வெளிச்சம் மட்டும் எப்படி தண்ணியில் அந்த ஏழை தண்ணியில் நின்று எப்படி சூடேறும், சூடு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ தான் புரிஞ்சிச்சான் அந்த சூடு அந்த ஏழைக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு, அந்த விளக்கு வெளிச்சம் சூடு அவனுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு புரிஞ்சிச்சான். அந்த ஏழையை கூப்பிட்டு அவனுக்கு 1000 பொற்காசு அழைச்சாராம். அதோட கதை முடிஞ்சிச்சான். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்கள். அதோட கதை முடிஞ்சிச்சு.